நேற்று காலை 10 மணிக்கு சைதாப்பேட்டையில் உள்ள திவான் பாஷ்யம் தோட்டம் தெரு என்கின்ற பகுதியில் ஒரு வீட்டில் உணவு சமைத்து ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு விநியோகிக்கும் பணியினை மேற்கொண்டு வந்த ஐவர் சிலிண்டர் ஒன்று வெடித்ததன் விளைவால் படுகாயமுற்று இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆதரவற்றவர்களுக்கான அற்புதமான சேவை ஆற்றி கொண்டிருந்த இந்த ஐவருக்கும் இந்த ஏற்பட்டிருக்கிற இந்த தீ விபத்து, சிலிண்டர் வெடிப்பினால் ஏற்பட்டிருக்கிற தீ விபத்து, அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்பது மனதை உலுக்கும் சம்பவமாக இருக்கிறது. இதில் 3 ஆண்களும் 2 பெண்களும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். 2 பேருக்கு 70% தாண்டிய பாதிப்பும், 2 பேருக்கு 40% கடந்த பாதிப்பும், 1 பேருக்கு 32% அளவுக்கான பாதிப்பும் இருக்கிறது. இந்த 5 பேரையும் எப்படியாவது காப்பாற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் மருத்துவர்கள் தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 70% தாண்டிய பாதிப்புக்குள்ளானவர்கள் அவர்களுக்கு இணை நோய் பிரச்சனையும் இருக்கிற காரணத்தினால் அதி தீவிரமாக கவனம் எடுத்து சிகிச்சை அளிக்கும் பணியினை KMC மருத்துவர் பெருமக்கள் மிக சிறப்பாக கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நேரில் வந்து சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை சொல்லியிருக்கிறோம். வேற ஏதாவது கேட்கணுமா? சிலிண்டர் வந்து அந்த கனெக்ஷன் கட் ஆகிட்டதால் அது பஸ்ட் ஆகிட்டுருக்கு. அது ஒரு செயற்கையாக நடைபெற்ற ஒரு சம்பவம் என்றாலும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இப்போ காவல்துறையினரிடத்தில் நாங்களும் சொல்லியிருக்கிறோம், இது சம்பந்தமாக தீவிரமாக விசாரித்து குறிப்பாக எந்த நிறுவனத்திடமிருந்து அந்த சிலிண்டர்கள் அவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது, விநியோகித்து எவ்வளோ நாட்களாகிறது, நீங்கள் சொன்னதைப் போல பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதில் சுணக்கம் இருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆராய சொல்லியிருக்கிறோம். காவல்துறையினர் இது சம்பந்தமாக தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அது பற்றிய விவரம் தெரிய வந்தவுடன் அதுவும் கூட பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும். இல்லை, பொதுவாக எய்ம்ஸ் பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். 2015-16 நிதிநிலை அறிக்கையின் போது எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசாங்கம் அறிவித்தது. அதுக்கப்புறம் 2018 அமைச்சரவை கூட்டத்தில் 2018 டிசம்பர் திங்கள் 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை தோப்பூர் அருகே 1,264 கோடி ரூபாய் செலவில் 750 படுக்கை வசதிகளுடன் கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை 45 மாதத்தில் கட்டி முடிக்கப்படும்னு அன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படி நிறைவேற்றியதற்கு பிறகு 2019 ஜனவரி திங்கள் 27ஆம் தேதி ஒன்றிய அரசின் பிரதம அமைச்சர் அவர்கள்
மதுரைக்கே நேரடியாக வந்து இந்த பணியை தொடங்கி வைத்து விட்டு சென்றார்கள். தொடங்கி வைக்கிற போதே தமிழ்நாட்டு அரசின் சார்பில் அன்றைய அதிமுக அரசு 199.88 ஏக்கர் நிலத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் மூலம் அவர்களுக்கு அனுமதி தந்து என்டர் அப்பான் பர்மிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த நிலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வகையில் அன்றைக்கு என்றைக்கு அடிக்கல் நாட்டினார்களோ அன்றைக்கே சற்றொப்ப 200 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு தரப்பட்டு விட்டது. மேலும் கூடுதலாக இன்னொரு 22 ஏக்கர் நிலம் கேட்டிருந்தார்கள். அதுவும் கூட 22.49 ஏக்கர் நிலம் உடனடியாக அன்றைய அரசே அதற்கு என்டர் அப்பான் பர்மிஷன் என்கின்ற வகையில் அந்த இடத்தையும் தந்துவிட்டார்கள். ஆக மொத்தம் இப்பொழுது நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருப்பதை போல கடந்த அதிமுக அரசிலே கூட நிலம் கொடுப்பதில் தாமதம் இருந்தது என்று சொல்லக்கூடிய கூற்று ஏற்கக்கூடியது அல்ல. 222.47 ஏக்கர் நிலம் அன்றைக்கே அவர்களுக்கு தரப்பட்டு விட்டது. அந்த 222.47 ஏக்கர் நிலத்தை இப்பொழுது சுற்றுச்சுவர் எழுப்பி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். எனவே நிலம் பிரச்சனை எல்லாம் இப்பொழுது இல்லை, நிதி பிரச்சனை தான் இருக்கிறது. எனவே நிலப்பிரச்சனை போன்று ஒரு பூதாகரமான தோற்றத்தை தொடர்ச்சியாக யார் சொன்னாலும் அது தவறான கூற்று. மதுரை மக்களுக்கு நன்றாக தெரியும், தோப்பூர் அருகே 222.49 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு என்டர்பான் பர்மிஷனும் தரப்பட்டு இருக்கிற நிலையில் அங்கே நிலம் பிரச்சனை எல்லாம் இல்லை. அந்த நிலையில்தான் 2022 தொடர்ச்சியாக 2021 மே திங்களில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் ஏற்கனவே அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களை நேரில் சந்திக்கிற போதும் காணொலி வாயிலாக சந்தித்து பேசுகிற போதும் கடிதங்களின் மூலமாக தொடர்பு கொண்ட போதும் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரை சந்திக்க எங்களை டெல்லிக்கு அனுப்புகிற போதெல்லாம் நானும் துறையின் செயலாளரும் ஒவ்வொரு முறையும் மதுரையில் உடனடியாக எய்ம்ஸ் கட்டுமானப்படியினை தொடங்கிட வேண்டும் என்றும் கோவையில் இன்னொரு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் 2022 ஒரு 50 மாணவர்களை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து கொள்ள ஒன்றிய அரசு அனுமதித்தது. அனுமதித்து விட்டு என்ன சொன்னார்கள் என்றால் இந்த 50 மாணவர்கள் மதுரையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி அல்லது மதுரையில் இருக்கிற ஒரு கலைக்கல்லூரி இங்கே அல்லது ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி இந்த 3 இடங்களில் எங்கேயாவது இந்த 50 மாணவர்களை சேர்க்க சொன்னார்கள். அன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஜிப்மரில் சேர்ப்பது சரியாக இருக்காது, அது வேறொரு மாநிலம், தனியார் மருத்துவக் கல்லூரியில் எய்ம்ஸ் மாணவர்களை படிக்க வைப்பதும் பொருத்தமாக இருக்காது, அதேபோல் மருத்துவக் கல்விக்கான மருத்துவக் கல்வி மாணவர்களை கலைக்கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ப்பது என்பதும் சரியாக இருக்காது என்று தமிழக அரசின் சார்பிலான கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது ஒன்றிய அரசு இப்பொழுது இந்த மாணவர்களை சேர்க்கும் பணியினை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைய இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கட்டும் என்கின்ற வகையிலேதான் தமிழ்நாடு அரசு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த 50 மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதித்து அவர்கள் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் நேரடியாகவே சென்று அந்த மாணவர்களோடு கலந்தாய்வு செய்து வந்திருக்கிறேன். இந்த ஆண்டுக்காக இன்னொரு 50 மாணவர்களும் கூட சேர்ந்திருக்கிறார்கள். ஆக முதலாம் ஆண்டு முடித்தவர்கள் 2 ஆண்டுக்கு வந்திருக்கிறார்கள். முதலாம் ஆண்டுக்கு இப்பொழுது ஒரு 50 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 100 மாணவர்கள்
ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி அமைய வேண்டும் என்பது மதுரையில். இன்னொரு கூற்றும் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் பெரிதாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை எல்லாம் நாங்கள் சேர்த்திருக்கிறோம், அப்படியானால் எய்ம்ஸ் வந்ததைப் போலத்தானே என்று சொல்லுகிறார்கள். ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வருவது என்பது வெறும் மருத்துவ படிப்பு என்பதையும் தாண்டி மருத்துவ சேவையும் ஆற்றுவதற்காகத்தான். இப்பொழுது கிருஷ்ணகிரியில் அண்மையில் நாங்கள் போய் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்ட இந்த 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 750 மருத்துவ அந்த படுக்கைகளுடனான மருத்துவ சேவையை தொடங்கி வைத்துவிட்டு வந்தோம். விருதுநகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 500 படுக்கைகளுடனான மருத்துவ சேவை மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு வந்தோம். திருவள்ளூரில் 500 மருத்துவர்கள் மருத்துவமனை படுக்கைகளுடனான மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு வந்தோம். இப்பொழுது அரியலூரிலும் திண்டுக்கல்லிலும் இன்னும் 10-15 நாட்களில் அந்த மருத்துவமனைகள் தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 500 படுக்கைகள். ஆக ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வருவது என்பது எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள் என்பது ஒன்று, எத்தனை படுக்கைகளுடனான மருத்துவமனை இயக்கம் பெறவிருக்கிறது இயங்கவிருக்கிறது என்பது ஒன்று. எனவே எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழக அரசின் சார்பில் வைக்கப்படுவதன் நோக்கமே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களும் படிக்க வேண்டும், மாணவர் சேர்க்கையும் அனுமதிக்க வேண்டும், அதே நேரத்தில் விரைந்து கட்டுமான பணிகளை முடித்து ஏழை எளிய மக்களுக்கு எய்ம்ஸ் அந்த தரத்துடன் கூடிய மருத்துவ சேவை மதுரை போன்ற மக்களுக்கு பெற வேண்டும், தர வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த கட்டுமான பணிகளை தொடங்க இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னொன்றும் கூட, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இவர்கள் தொடங்குகிற போது அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் ஆகியவற்றை மதுரையில் தொடங்குகிற போதே தொடங்கினார்கள். அஸ்ஸாம், பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தொடங்குவதற்கு 2014 பிறகு பொறுப்பேற்ற இந்த ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இங்கே எல்லாம் நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் அமைக்கிற மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம் தரப்படுகிறது. அதில் ஒரு பெரிய பாரபட்சம் அன்றைக்கிருந்த அதிமுக அரசு கேட்டு பெற்றிருக்க வேண்டும், அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மதுரைக்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அன்றைக்கு அவர்கள் வலியுறுத்தி அதை கேட்டு பெற்றிருப்பார்களே. ஆனால் இன்றைக்கு ராய்ப்பூரிலே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை முடிந்து பயன்பாட்டில் இருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு இந்த மருத்துவமனையும் 45 மாதத்தில் முடிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் அல்லவா 2019. இந்நேரம் முடிந்து அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கும். மாறாக இதற்கு மட்டும் தமிழ்நாட்டில் அமையவிருக்கிற எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் இதற்கான நிதி ஆதாரம் ஜெய்கா என்று சொல்லிவிட்டார்கள். ஜெய்கா என்பது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. ஜப்பானின் அந்த நிதி ஆதாரத்துடன் கிடைக்கிற அங்கே என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் ஜெய்கா நிதி ஆதாரத்துடன் மதுரை, கோவை, சென்னை, கீழ்ப்பாக்கம் ஆகிய 3 இடங்களில் 1388 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நான் ஜப்பானுக்கு சென்றிருந்த போது குறிப்பாக டோக்கியோவில் இந்த ஜெய்கா அமைப்பின் துணைத் தலைவர் மற்றும் உயர் அலுவலர்களுடனான கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த ஜெய்காவின் நிதி ஆதாரத்தோடு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை, கீழ்ப்பாக்கம் ஆகிய 3 இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பணிகள் குறித்தும் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் குழுவினரோடு நானும் நம்முடைய செயலாளர் அவர்களும், என்ஹெச்எம் எம்டி அவர்களும், ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்ற ஐஏஎஸ் அலுவலர்களும், 3 புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர்களும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். இவர்களோடு டெல்லியிலிருந்து இந்தியாவுக்கான ஜெய்கா நிர்வாகத்தோடு நிதி பெறுவதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அதித்தி பூரி என்கின்ற ஒரு அலுவலரும் வந்திருந்தார். அந்த அம்மையாரும் எங்களோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது நான் அங்கே கேட்டேன், தமிழ்நாட்டிற்கு இந்த 3 மருத்துவமனைகள் அமைப்பதற்கு ஜெய்கா நிதி உதவி தந்திருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்
மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தபோது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிதி ஆதாரத்தை தந்து அந்த பணி நடைபெற்று இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு மெட்ரோ இயக்கம் ஜெய்கா நிதி உதவியினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில்தான் முதன்முறையாக 1998 ஜெய்காவின் நிதி என்பது மருத்துவத்துறைக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகிலேயே ஜெய்கா என்பது மருத்துவத்துறைக்கு நிதி தந்தது என்பது தமிழ்நாட்டிற்குத்தான், முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான். ஆக தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு தான் முதன் முதலில் ஜெய்காவிடம் மருத்துவத்துறைக்கான அந்த நிதியினை பெற்றிருக்கிறது. இந்த 1,300 கோடி ரூபாய் நிதியினை 2016 தொடங்கி இன்று வரை அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் அவர்களிடத்தில் நாங்கள் பேசுகிற போது தமிழ்நாட்டிற்கு தேவையான மேலும் புதிய கட்டமைப்புகளுக்கு நிதியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி கேட்டதற்கு 2014 இந்த கட்டிடங்கள்லாம் முடிந்ததற்கு பிறகு நாம் திட்ட மதிப்பீடுகள் தயாரித்து தருகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் நிதியினை தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாம் உடனடியாக அவர்களிடத்தில் சொன்னது இன்னொரு கோரிக்கை, இது ஒன்றிய அரசின் சார்பில் கேட்கிறோம், ஒன்றிய அரசு கேட்க வேண்டும் என்றாலும் கூட ஒன்றிய அரசின் சார்பில் நாங்கள் கேட்பதற்கு காரணம் இதற்கான பயன்பாடு என்பது தமிழ்நாட்டிற்கு. எனவே மதுரை எய்ம்ஸுக்கு நீங்கள் நிதி தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள், அந்த நிதியை விரைந்து தந்து எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தோம். அப்பொழுது அவர்கள் சொன்னது அதற்கான ஒரு ஏஜென்சிக்கு இப்போது டெண்டர் விட்டிருக்கிறார்கள். அந்த ஏஜென்சி என்பது மிக விரைவில், அதாவது ஏப்ரல் மாதத்தில் தான் டெண்டர் ஃபைனல் ஆக போகிறது. அந்த ஏஜென்சி வந்து அதற்காக அந்த 222 ஏக்கரில் கட்டிடங்கள் எங்கெங்கே அமைய வேண்டும், எப்படி அமைய வேண்டும் என்பதை முடிவெடுப்பார்கள். அதற்கு பிறகு டெண்டர் விடுவார்கள் கட்டிடங்களுக்கு. ஆனால் நாங்கள் உறுதியாக கேட்டோம், அப்படியானால் நீங்கள் ஏப்ரலில், 2023 ஏப்ரலில் இந்த ஏஜென்சி ஃபைனல் ஆகி அதற்கு பிறகு கட்டிடங்களுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரித்து வரைபடம் தயாரித்து அதற்கு பிறகு நீங்கள் டெண்டர் விட்டு எப்பொழுதுதான் பணி தொடங்கப்படும் என்று கேட்டோம். அப்போது அவர்கள் சொன்னது கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது, 2024 இறுதியில்தான் பணிகளை தொடங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது நாங்கள் மீண்டும் கேட்டோம், 2024 இறுதியில் தொடங்கினால் எப்பொழுது அந்த பணிகள் முடிவுறும் என்று கேட்டோம். 2028 அப்பொழுதுதான் முடிவடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை சம்பந்தமான உண்மை நிலவரம். இதை தவிர்த்து நாங்கள் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது எல்லாமே, மருத்துவமனை எல்லாம் வேலை முடிந்து விட்டது என்று சொல்வதெல்லாம் இல்லாத போகாத ஊருக்கு, அதாவது சொல்வார்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் அது மாதிரி. இது ஏப்ரலுக்கு பிறகுதான் ஏஜென்சியே ஃபைனலாக இருக்கிறது, அதற்கு பிறகுதான் டெண்டர் அதாவது கட்டுமான பணிகள் தொடங்கப் போவது என்பதே 2024 இறுதியில் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியே தொடங்கினாலும் அந்த பணிகள் முடிவடைவதற்கு 2028 இறுதியில் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலை வழிகாட்டுதலை அந்த ஜெய்கா நிர்வாகத்திற்கு வேண்டுகோளாக எடுத்து வைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கு குறிப்பாக எங்களுடன் வந்திருந்த அந்த அதித்தி பூரி என்கின்ற அம்மையாருக்கு நீங்கள் இவர்களிடத்தில் விரைந்து அவர்கள் கேட்கிற ஆவணங்களை எல்லாம் தந்து, ஏனென்றால் ஆவணங்கள் தருவது அஃபிஷியலாக அவர்களை வேண்டுகோள் வைப்பது எல்லாம் ஒன்றிய அரசு தான் செய்ய வேண்டும், அதையெல்லாம் நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டத்திலேயே கலந்து கொண்ட அதித்தி பூரி அவர்களிடத்தில் நாங்களும் எடுத்து சொல்லியிருக்கோம். உண்மைதான், இப்போ தமிழ்நாட்டை உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு என்பது பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலான ஒன்று தான். இன்றைக்கி மற்ற எல்லா நோய்களையும் கடந்து புற்றுநோய்க்கான பாதிப்பு என்பது பெரிய அளவில் அச்சுறுத்தலான ஒன்று தான். நீங்கள் சொல்வதைப் போல புற்றுநோய் பாதிப்பு என்பது சுற்றுச்சூழலால், புகையிலை போன்ற பொருட்களால், இப்படி பல வகைகளில் வருகிறது. ஆண்களுக்கான பாதிப்பு வயிறு,
நுரையீரல், வாய் போன்றவைகள். பெண்களுக்கான பாதிப்பு மார்பகம், கருப்பை போன்ற வகைகள். இப்படி புற்றுநோய் ஆண்களையும் பெண்களையும் இன்றைக்கு பெரிய அளவில் தாக்கி தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டொன்றுக்கு 70,000 முதல் 80,000 பேர் வரை இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிற சூழல் இருக்கிறது. அதற்காகத்தான் நேற்றைக்கு ஒரு வார காலம் ஜப்பானில் இருந்து நாங்கள் ஒரு 15-க்கும் மேற்பட்ட அமர்வுகளில் கலந்து கொண்டோம். டோக்கோவில் எப்படி இந்த புற்றுநோயை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு அமர்வுகள் தொடர்ச்சியாக. அந்த இன்னொரு அச்சியோஜி என்கின்ற இன்னொரு நகரம், அதில் மேயர், துணை மேயர் ஆகியவர்களுடன் அந்த ஒரு நகர பகுதியில் எப்படி புற்றுநோய் ஸ்கிரீனிங் செய்யப்படுகிறது என்பதை நேரடியாக அறிந்தோம். நேஷனல் கேன்சர் இன்ஸ்டியூட் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை, அதில் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக பார்த்தோம். இப்படி ஒரு 15 அமர்வுகளின் மூலம் 3 நாட்களில் தொடர்ச்சியாக காலை தொடங்கி இரவு வரை அந்த எல்லா அமர்வுகளிலும் நானும் துறையின் செயலாளரும் இங்கிருந்து வந்த உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறோம். அதில் பல்வேறு விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த பயணத்திற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அந்த அறிவுறுத்தலை பெற்று இங்கிருந்து மருத்துவர்களை அங்கு அனுப்பி அட்வான்ஸ் சிகிச்சை முறைகளை அங்கிருந்து கற்று வருவதற்கான அந்த வழிவகைகளை செய்யவிருக்கிறோம். அந்த அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னது மாதிரி இந்த சுற்றுச்சூழலால் ஏற்படுகிற புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து அந்த மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் தனியாகவே ஒவ்வொரு பகுதியிலும், புகையிலினால் எந்த பகுதியில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழலினால் ஏற்படுகிற பாதிப்புகள், இவற்றை எல்லாம் கணக்கில் எடுத்து எதிர்காலத்தில் பாதிப்புகளை குறைப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக அது குறித்து இந்த துறை நடவடிக்கை எடுக்கவிருக்கிறது. இல்லை, அதுதான் துறையின் சார்பில் ஏற்படுகிற பாதிப்புகளை இது சம்பந்தப்பட்ட துறைக்கு நாம் அறிவுறுத்துவோம். இதனால் இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், நம்ம நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறத தாண்டி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நாம் அதை அறிவுறுத்துவோம். ஒன்றும் இல்லை, இந்த இன்னும் 2-3 நாளில் கொடுத்துருவாங்க. லீகல் அதை எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க, மிக விரைவில் அனுப்பப்படும். இல்லை, அது நாம் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரை நேரடியாகவே பார்த்து சொன்னோம். இந்த வருஷம் 6 சீட்டு, போன வருஷம் ஒரு 13 சீட்டு, இதெல்லாம் வீணாக போகுது அப்படின்னு சொன்னோம். அவங்க கொடுக்கலையே, கொடுத்தா நல்லாயிருக்கும், பதில் வரல. எழுத்துப்பூர்வமாகவும் சொல்லிட்டு வந்தோம், நேர்லையும் வலியுறுத்தணும், இன்னும் எதுவும் பதில் வரல, வேக்கண்டாக தான் இருக்கு.